ஹலோ, வெல்கம் டு காகா பிரியாணி. தனக்கு தானே வாயில வாய்க்கரிசி போட்டுக்கிட்ட திவ்யாங்கோ அரு அரு நான் இருக்கிற அருப்பு கோட்டை சங்கருங்க. இங்க ரெண்டு பேரும் ஜிஞ்சினுக்கா வாய்ஸ் அண்டே தாங்க. இந்த வீடியோ நம்ம ஜாலியா பண்ணா பார்க்க போறோம். வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கேப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா திவ்யா, திவ்யா கள்ளச்சிக்கு தான். புரியுதா? ஒரு பொறுமைக்கு வந்து ஒரு அளவு தான் இருக்குது. எல்லை எல்லையை வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் உனக்கு வாய் இருக்கு பார்த்தியா, வாயில் தான் ஓவர் குழுப்பா அப்படி குளிரும் அந்த புள்ள பார்க்க. உனக்கு வாய் இருக்கு பார்த்தியா, வாயில் தான் ஓவர் குழுப்பா இருக்கு. இப்போ தான் உன் வீடியோ பார்த்தேன். எங்கள் அம்மா இல்லை, அதனால தான் இப்போ தைரியமாக வீட்டில் வந்து வீடியோ போடுறேன். அரிசி கூட அடைக்கணும். அடேங்கப்பா, குட்டி நயன்தாராவோட சிரிப்பை பாருங்கயா, சிரிப்பை பாருங்கயா. சரி, என்ன களி ஊத்து பதிலுக்கு. டேய் அருப்பு கொட்டை சுரேஷ், நீ தான் ஒரு ஆளாடா. அட மானங்கட்டவில் ஈத்தரை பையில என்னையை என்ன மயிர்களா திட்டுற, என்ன மயிருக்கு திட்டுற, மானங்கட்ட கம்யூனிட்டி அப்படியே அறுத்து கிழிச்சிருவோம். பார்த்துச்சுக்கோ, அடியிலேருந்து கீழே முடியும். எவன்கிட்ட எப்படி பேசணும் வைக்கணும் ஒரு மயிறு மட்டை தெரியல. மாட்டிட்டு முடிக்க போகிறேன் ஒரு நாள், நான் இல்லை எவன்கிட்டையாவது மாட்டிட்டு முடிக்க போகிறேன். ஆமாம், நீ இப்போயே எங்களை இப்படி பேசுகிறியே, உனையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க பாரு. அவன் அவன் என்ன செத்தான். ஆமா தல, இவளை கட்டிக்க போறவன் செத்தான். இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு செவ்வாய் கிரகத்துலேருந்து ஒரு ஏழையனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விடணும். வேற வழியே இல்லை. ஒரு நைட்டு தான் ஓடியே போயிடுவேன். அவன் ஆத்த விட்டு ஆழம் பார்த்து காலை விடு. இப்போ தலை ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிட்டாரியா. இப்போ வண்ட வண்டியாக பீப் சவுண்டோட கிழிப்பாரு பாருங்க திவ்யாவை. நீ காலை விட்டுட்ட, உன்னைய பற்றி பேசினா என்ன பிரச்சனை, பேசினா என்ன பிரச்சனை. என்னடா அட்ரஸ் அனுப்பிடா, உன் ஏரியாவுக்கு வரா. பெரிய பிடிங்க மாதிரி பேசுகிற, மூடிக்கிட்டு போடா. எதுக்குடா என்கிட்ட வர, ஓ ஒரு நான் அழகாக இருக்கேன்னு என்கிட்ட பார்க்க வரியா என்ன? சூடு ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிறான். என்ன வெயில் நேரத்தில் வெந்நீர் கேட்குறீங்க? பெரிய உனக்கே அந்த க, அப்படி கூலிரும் அந்த புள்ள பேச, உனக்கே அந்த க, அப்படி கூலிரும் அந்த புள்ள பேச. நீ மேலையும் கீழையும் பொத்திக்கிட்டு போ, புரியுதா? லூஸ் வராத. சரியாடி, செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் மூஞ்சிலேயே நாய். இந்த உலகத்தில் என்னதான் பீப் சவுண்டு போட்டாலும் பச்சை பச்சையாக நம்ம காதில் அந்த பேட் வேர்ட்ஸ்லாம் கேட்குதுன்னா அது எல்லாமே நம்ம அருப்புக்கோட்டை சங்கரோட கைவானாங்க. சரி, இப்போ திவ்யா பதிலுக்கு என்ன கிளி கிளி கிளிதுன்னு பார்க்கலாம். இன்னொரு வாட்டி நீ என்னை பற்றி பேசணும்னு வச்சுக்கோயா, மவனே பேசுகிற வாயை டாராக கிழிச்சிடுவேன். சரியா? உன்னைய எப்பெல்லாம் எனக்கு வையணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டு உன்னைய வஞ்சி கிடாவிட்டே இருப்பேன். தலைவருக்கு என்ன இருந்தாலும் திவ்யம்மில் ஒரு க்ரெஸ்ஸு போலங்க. எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு கழுவி ஊற்றும் அப்படியா. என்ன இது, நீ என்ன என்னையை பிடுங்கி தள்ளி கிழிச்சு தொங்க விடுறோம் பார்ப்போம், புரியுதா? இனிதான் இருக்கு, நீ என்கிட்ட சிக்கிட்டல, தப்பவே முடியாது மகளே. அப்புறம்னா தலைவரே சொல்லிட்டாரு, இனிமேல் தர்ற மன வாய்ஸ் அந்த காத்துக்கிட்டு இருக்கு, நமக்குலாம் செம்ம என்டர்டைன்மெண்ட் போங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது. நன்றி நண்பர்களே. அருப்புக்கோட்டை சுரேஷ். பில்டப் பண்றனோ பீலா விடுறனோ அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா, ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்பாக உங்களை விடைபெறுவது அருப்புக்கோட்டை சுரேஷ். என்னையா அது ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி வாய்ஸ் அண்ட் வீடியோ கான்வர்சேஷன் பார்க்கும் போதுங்க என்னதான் அருப்புக்கோட்டை சுரேஷ் ஒரு சமூக போராளியா அநியாயத்தை எதிர்த்து இந்த மாதிரி குரல் கொடுத்தா சரிங்க. எனக்கு அவரோட வீடியோ பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு அளக்க முடியாம வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி சிரிப்பு வச்சு மக்கள் வீடியோகளை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இனி வரப்போற காலத்தில் அந்த கருப்பு காட்டேரி திவ்யாவுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற சண்டை எந்த மாதிரி அமைச்சர்கள் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அப்படி லைட்டாக செஞ்சே விட்டுறலாம். ஸோ அதே மாதிரி கதவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. அண்ட் தென் சீ யூ.